குட் மார்னிங் டீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்கம் பிளான். நாம இந்த வியாபாரம் மூலமா எப்படி இன்கம் சம்பாதிக்க போறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாமா? இன்கம் பிளான் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கிட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். 10 கிட் இருக்குல்ல, 10 கிட்ட பத்தி தெரிஞ்சிட்டோம்னா இன்கம் பிளான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? சரி, இந்த கிட்டுல 10 கிட்டுல ஒரு 5 கிட்டு பாத்தீங்கன்னா 60 பிவின்னு சொல்லுவாங்க, இன்னொரு 5 கிட்டு பார்த்தீங்கன்னா 100 பிவின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இந்த 10 கிட்டுல 5 கிட்டு வந்து 60 பிவின்னு சொல்லுவாங்க, இன்னொரு 5 கிட்டு வந்து 100 பிவின்னு சொல்லுவாங்க. பிவினா பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கேஷா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, நீங்க எந்த கிட் எடுக்கிறீங்களோ அந்த கிட்டோட இன்ட்டு 10 ரூபீஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கேஷ்னு வந்துடும். உதாரணத்துக்கு 60 பிவி அப்படின்னா நம்மளுக்கு பேர் கமிஷன் இந்த 60 பிவி மூலமா எவ்வளோ வரும்னா 60 × 10 = 600 ரூபீஸ் பேர் கமிஷனாக வரும். ரைட்டுங்களா? 100 பிவியில் நீங்கள் கிட் மூலமாக ஜாயின் பண்ணாங்க உங்களுக்கு கீழே அப்படின்னா 100 ரூபீஸ் × 10 போட்டிங்கன்னா 1000 ரூபீஸ் பேர் கமிஷனாக வரும். கிளியருங்களா? 60 பிவியில் பேர் கமிஷன் வந்ததுன்னா 600 ரூபா இன்கம் வரும். 100 பிவியில் பேர் கமிஷன் வந்ததுன்னா 1000 ரூபீஸ் பேர் கமிஷனாக வரும். சரி, இந்த பேர் கமிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம எதை செலக்ட் பண்ணமோ அதை பேஸ் பண்ணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க எந்த கிட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதை நான் மறுபடியும் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 கிட்டில் 5 கிட்டு 60 பிவிலையும் 5 கிட்டு 100 பிவிலையும் வரும். கேஷாக கன்வெர்ட் பண்ணோம்னா 60 பிவியில் பேர் மேட்ச் வந்ததுன்னா 600 ரூபா வரும், 100 பிவியில் பேர் மேட்சாக வந்ததுன்னா 1000 ரூபீஸ் வரும். ஓகேவா? சரி, ரைட்டு. இந்த 60 பிவியில் என்ன 5 கிட்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கிட்டு 3500 ரூபீஸ் கிட்டு. நீங்கள் 3500 ரூபீஸ் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ணி இந்த பிஸ்னஸ் உள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை மாதிரி 2 மடங்கு கம்பெனி எக்ஸ்ட்ரா கொடுத்து டோட்டலாக 10,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருவாங்க. அது 1 வருஷத்துக்கு வேலிடு. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ, எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். 10,500 ரூபா டிஸ்கவுண்ட் வவுச்சர் இருக்குன்றதுக்காக நீங்கள் பொருள் வாங்க வேண்டாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லா டிஸ்கவுண்ட் வவுச்சரும். இந்த விஷயத்த நான் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது கிட்டு 4,500 ரூபீஸ். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,167 ரூபீஸ்க்கு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் 4,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுப்பாங்க. அதுவும் 1 இயர் வேலிடு. ஸோ எனக்கு அந்த பேக் பிடிக்குன்னா நான் அதை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவது பேக்கு 4,500 ரூபீஸு. அது என்னென்னா ஊட்டி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. 2 டேஸ் ஒரு பர்சன், சிங்கிள் பர்சன் வந்து அங்கே 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீ. அது இல்லாமல் 4,500 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த ஒரு கிட்டு 4,500 ரூபாய்க்கு ஃபுட் பேட்ச் ஸ்டார்டர் கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 1,200 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஒரு பேக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு 4 பேக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 4,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுப்பாங்க. ஒரு பேக் 1,200 ரூபீஸ்னா 4 பேக்கு 4,800 ரூபாய்க்கு உங்களுக்கு பொருளும் கிடைச்சிடும், அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் வவுச்சரும் கொடுப்பாங்க. இந்த பேக் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் அதை செலக்ட் பண்ணி வரலாம். லாஸ்ட் பேக் வந்து 6,000 ரூபீஸு. இந்த 6,000 ரூபீஸுக்கு நான் வந்து 4,160 ரூபாய்க்கு ஒரு 175 ப்ராடக்ட் லிஸ்ட்டும் இருக்கும். அதை எது தேவையோ நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 4,160 ரூபாய்க்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் 6,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இந்த 5 கிட்டும் 60 பாயிண்ட் வேல்யூவில் வரும். 60 பிவியில் இந்த பேக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேர் கமிஷன் 600 இருக்கும். ரைட்டுங்களா? செகண்டு 100 பிவி. 100 பிவியில் ஃபஸ்ட்டு கிட்டு பார்த்தீங்கன்னா 5,500 ரூபீஸு. நீங்கள் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ணிங்க வந்தீங்கன்னா கம்பெனி 2 மடங்கும் உங்களுடைய 1 மடங்கு சேர்த்து டோட்டலாக 16,500 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருவாங்க. சேம் 1 இயர் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பேலஸ் ஸ்டார்டர் பேக்குன்னு சொல்லிட்டு
நீங்கள் 6500 ருபீஸ் பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ணி இந்த பேக் எடுத்தீங்கன்னா 2 days ஃப்ரீ ஸ்டே ஃபார் ஏ கப்புளுங்க. ஸோ அது இல்லாமல் 6500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6500 ருபீஸ் இன்னொரு பேக் இருக்குது, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டு. அதுக்கு 5565 ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, அது இல்லாமல் 6500 ருபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன். இன்னொரு பேக்கு 6500 ருபீஸ், அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பேட்சு, உங்களுக்கு 1200 ருபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி 5 பேக்கு கொடுத்துருவாங்க, அது இல்லாமல் உங்களுக்கு 6500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வவுச்சர், ரைட்டுங்களா? ஸோ லாஸ்ட் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் ஒர்த்துள்ள கிட் பேக். அது என்னன்னா உங்களுக்கு 7500 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, அதில் 7500 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் 10,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? சப்போஸ் எனக்கு இந்த 7500 ருபீஸ் ப்ராடக்ட்லாம் எதுவுமே வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் பர்சனுக்கு இங்கே சென்னையிலேருந்து பிக்கப் பண்ணி ஊட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 2 நாள் சுற்றி பார்க்கறது, அங்கே தங்கிறது, அங்கே சாப்பாடு செலவு, மறுபடியும் சென்னைக்கு ரிட்டர்ன் கொண்டு வர வரையும் எல்லாமே இந்த 7500 ருபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 10 கிட் இருக்குங்க, இந்த கிட்டை நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் கேளுங்க, ஓகேவா? ஏன்னா இது பேசிக்காக தெரிஞ்சாதான் நான் இன்கம் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரிய ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? டியர் டீம், நம்ம பிஸ்னஸ் அசோசியேட்ஸாக ஜாயின் பண்ண பிறகு கம்பெனிலேருந்து நம்மளுக்கு 5 types ஆஃப் இன்கம் வந்து தரப்போகிறாங்க. என்ன என்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படின்னா என்ன, நாம் டைரக்டாக லெஃப்டில் ஒரு மெம்பர் ரைட்டில் ஒரு மெம்பர் நம்ம டைரக்டாக கொண்டு வந்தோம்னா அவங்க மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். செகண்டு டீம் ரெஃபரல் இன்கம், நம்ம டைரக்டாக கொண்டு வந்த 2 ID லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் அவங்க மூலமாக டீம் வந்து அதன் மூலமாக நம்மளுக்கு இன்கம் வர்றதுதான் வந்து டீம் ரெஃபரல் இன்கம். 3வது டெவலப் இன்கம், நாம் செய்யக்கூடிய அதே வேலையை ஆனால் நம்மளுக்கு இன்கம் டபுளாக கிடைக்கிறது தான் வந்து டெவலப் இன்கம். 4th வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம், நமக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க அவங்களுடைய டிஸ்கவுண்ட் வவுச்சர்லாம் யூஸ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் ரீபர்ச்சேஸ் இன்கம். இது வந்து இப்போதைக்கு இல்லை, பட் வரப்போது அதுதான் அந்த ரீபர்ச்சேஸ் இன்கம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன், அதாவது இந்த பிஸ்னஸ் மூலமா அச்சீவ் பண்ணவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்ஸ், இதெல்லாம் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைஸில் வருங்க. 1 by 1 இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் ராஜேஷ்ன்ற ஒரு பர்சனும் ரைட் சைடில் ரூபினின்றவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க எந்த கிட்டு செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 PV ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகிடுதா? ஸோ ஒரு பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 1000 ருபீஸ் இன்கமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இன்கம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ராஜேஷ் கீழேயோ இல்லை ரூபினி கீழேயோ ஒரு ஐடி ஓப்பன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து இன்கம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த டெய்ல் வச்சுருக்காங்க, இதனால என்ன லாபம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு ராஜேஷ் வந்து ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிடுறாரு, அது எந்த பிவியில் வேணாலும் இருக்கலாம். இப்போ ராஜேஷ் வந்து 3500 அந்த 60 PV வந்து ஒரு ஐடி எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ லெஃப்டில் 100 + 60 = 160 PV வரும், ரைட் சைடில் வெறும் 100 PV தான். ஸோ 100 PV எவ்வளோ பேர் மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 PV பேர் மேட்ச் ஆயிருக்கு. 100 PV கேஷாக கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 1000 ருபீஸ் உங்களுக்கு இன்கம் வரும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பேலன்ஸ் 60 வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிடும், கிளியருங்களா? ஸோ உங்களுக்கு இன்கம் வரணும்னா லெஃப்ட்டு ரைட்டு ஒரு பர்சன் வந்தாவே பேர் மேட்ச்சு உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஆனால் ஒரு டெய்ல் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரு டெய்ல் வந்தால் தான் உங்களுக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும். அது ஏன்றதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ 100 PV ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணாங்கன்னா என்னன்றதை ஒன்று சொல்லியிருக்கேன். செகண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே ராஜேஷ் அண்ட் ரூபினி
60 PV அப்படின்ற கிட் எடுத்து ஜாயின் பண்றாங்க. லெஃப்ட்ல 60 PV, ரைட்ல 60 PV. இப்போ 60 PV-க்கு பேர் மேட்சிங்கு 600 ருபீஸ் எலிஜிபிள் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு இன்கம் வரணும்னா என்ன பண்ணி ஆகணும், டெய்ல் ஓபன் பண்ணும். இப்போ ரூபி என்ன பண்றாங்க, ஒரு டெய்ல் ஒன்று ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 60, இன்னொரு 60, 120 PV வரும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 60 PV மட்டும்தான் வருது. அப்போ பேர் மேட்சிங் பாத்தீங்கன்னா 60 தான் பேர் மேட்சிங். ஸோ 60 பேர் மேட்சிங்க்கு இன்ட்டு 10 ருபீஸ் போட்டிங்கன்னா 600 ருபீஸ் உங்களுக்கு பேர் கமிஷனா இன்கம் வந்துடும். ஸோ ரைட் சைட்ல 60 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 60 இருக்கு இல்லையா, அது நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு கீழே ராஜேஷ் 100 PV-லையும் ரூபினி 60 PV-லையும் ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ பேர் எவ்வளவு மேட்ச் ஆகும், 60 பேருக்கு தான் மேட்ச் ஆகும். ஆனா இன்கம் வரணும்னா கீழே ஒரு டெய்ல் ஓபன் பண்ணுமா? இப்போ ராஜேஷ் கீழேயே இன்னொரு ஐடி ஓபன் ஆயிடுது, அது 100 PV-லயே ஓபன் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ லெஃப்ட் சைட்ல ராஜேஷ் கீழே ஆல்ரெடி 100, கீழே ஒரு 100, டோட்டல் 200 PV வரும். ரைட் சைட்ல ரூபினி மட்டும் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஸோ 60 PV. ஸோ பேர் மேட்சிங் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 60 தான் பேர் மேட்ச் ஆகுது. ஸோ 60 இன்ட்டு 10 ருபீஸ், 600 ருபீஸ் பேர் கமிஷனா போகும். இங்க 200ல 60 போயிடுச்சுன்னா மீதி 140 வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மூணு டைப்பா இன்கம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இன்கம்லாம் நம்மளுக்கு எப்படி வருதுன்றத நீங்க ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் பத்தாது. ஒரு நோட் எடுத்து நீங்க மறுபடியும் போட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கீழே ரெண்டு பேர் வந்தா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வரும், நம்ம கீழே நாலு பேர் டிஃப்ரெண்ட் கிட் எடுத்து ஜாயின் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வரும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்க இமிடியேட் அப்ளைனை கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணாதான் இந்த இன்கம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஓகே. இந்த டெய்ல் எதுக்கு சொல்றாங்க, நம்ம ஜாயின் பண்ணும்போது இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் கம்பெனி எதுக்காக இந்த டெய்ல் வச்சிருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் மேல இருக்கேன், ஜேகே. நான் இப்போ இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நான் எனக்கு கீழே ரெண்டு நபர்களுக்கு இந்த பிசினஸ் கொடுக்குறேன். லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ன்னு ஒரு பர்சனுக்கும் ரைட் சைட்ல ஒய் அப்படின்ற ஒரு பர்சனுக்கும் இந்த பிசினஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன, லெஃப்ட்ல ஒருத்தர் ஓபன் பண்ணிட்டேன், ரைட்ல ஒருத்தர் நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்படி ஓபன் பண்ண உடனே எனக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகி எனக்கு இன்கம் வந்துருச்சுன்னா எப்பா நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேனா? ஆனால் இப்படி நினைச்சோம்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலில் இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வந்த உடனே ஒரு பேர் மேட்ச் ஆகி எனக்கு இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஆனால் அந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆகணும்னா லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இன்னொரு ஐடி வந்து ஓபன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. இதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒய் அப்படின்ற ஒரு கீழே ஒரு ஐடி ஓபன் பண்ணணும், அப்பதான் எனக்கு வந்து இன்கம் வரும் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன், அவர் கூட போய் இறங்கி வேலை செய்வேன். சார் உங்களுடைய கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் எடுங்க, அவங்கள இன்வைட் பண்ணுங்க, ப்ரெசன்டேஷன் கொடுங்க, அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு நான் கிளாரிஃபை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இறங்கி ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணி அவரு கீழே ஒரு ஐடியை நான் எடுத்து கொடுப்பேன். நான் ஒரு ஐடி எடுத்து கொடுக்கும் போது அந்த நபர் அவருக்கு ஒரு ஐடி வந்துட்டுதான் நம்ம சப்போர்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவரு என்ன பண்ணுவாரு, அவரு இன்னொரு ஐடி ஓபன் பண்றதுக்கான விஷயங்கள் இறங்கி சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே இருக்கிற நபரும் இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாரு அவரு. ஸோ இந்த சைடில் ரெண்டு ஐடி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இன்கம் இன்னும் டபுள் ஆகுமா எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் இறங்கி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவருக்கு என்ன பண்ணுவேன், அவருடைய கெஸ்ட் லிஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு பிஸ்னஸ் எடுத்து கொடுப்போம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக டீமில் ஒர்க் நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்படி தாங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 40,000 மெம்பர்ஸ் ஏன் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெய்ல் அப்படின்ற கான்செப்ட் வச்சதுனால தாங்க வந்தாங்க.
இல்லைனா என்ன மாதிரி ஆட்கள் இப்போ ஜாயின் பண்ணி எப்பா லெஃப்ட்லயே ரைட்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்க ஓகே எனக்கு இன்கம் வந்துடும் சொன்னா ரெஸ்ட் எடுத்துட்டுனா இந்த மாதிரி வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். ஸோ கம்பெனி தொலைநோக்கு பார்வையோட இந்த பிசினஸை எப்படி நம்ம வழி நடத்திட்டு போனோன்றதுக்காக தான் இந்த கான்செப்டை வச்சிருக்காங்க. ஸோ இந்த டெய்ல் கான்செப்டை வச்சிருக்க நம்ம எம்டி சாருக்கும் சிஓ சாருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை எப்பவுமே தெரிவிச்சுட்டே இருக்கணுங்க. இந்த டெய்ல் ஓபன் பண்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான், அதுக்கப்புறம்லாம் வந்து உங்களுக்கு பேர் மேட்ச் லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் வந்தாவே உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இது வச்சிருக்காங்க. என்ன ரீசன்னா நான் சொன்ன இந்த காரணத்துக்காக தான், கம்பெனியுடைய தொலைநோக்கு பார்வைக்காக தான். ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப செகண்ட் இன்கம் டீம் ரெஃபரல் இன்கம். நம்ம கீழே லெஃப்ட்ல ராஜேஷ் ஜாயின் பண்ணிருக்காரு, ரைட் சைட்ல ரூபினின்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு பேர் கமிஷன் ஆகி நம்ம இன்கம் வாங்கிட்டோம். இது வீக்லி வீக்லி இன்கம். இது முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ இப்போ இவங்க பண்ணக்கூடிய வியாபாரம், இப்ப ராஜேஷ் என்ன பண்றாரு, இந்த வாரம் ரெண்டு பேரும் கொண்டு வராரு, ரூபினி ரெண்டு பேரும் கொண்டு வராங்க. அதாவது உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்கம் வருதுன்றது தான் டீம் ரெஃபரல் இன்கம். உதாரணத்துக்கு ராஜேஷ் கீழே ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ரூபினி கீழே ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ரெண்டு பேர் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ உங்களுடைய இன்கம் அது 60 பிவியில் இருந்தால் 600 ருபீஸ் பேர் கமிஷன் ஆகி 1200 கிடைக்கும் ரெண்டு பேருக்கு. அதே 1000 பேர் மேட்ச்சில் வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 2000 பேர் கமிஷனாக கிடைக்கும். கிளியருங்களா? இதுதான் டீம் ரெஃபரல் இன்கம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெவலப் இன்கம். டெவலப் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச அதே வேலைக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட டபுள் த டைம் கிடைக்கும். இந்த மெத்தட்ல ஒர்க் பண்ணும் போது உங்களுடைய இன்கம் டபுள் ஆகும். எப்படி அப்படின்றத ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கீழே லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் கொண்டு வரீங்க, ரைட்டுங்களா? டோட்டலா 8 மெம்பர்ஸ். ஆனா ஜோடின்னு பாத்தீங்கன்னா 4 ஜோடி, லெஃப்ட்ல 4 ரைட்ல 4. ஸோ 4 பேர் மேட்ச் ஆகி உங்களுடைய இன்கம் 4000 கிடைக்கும். 100 பிவில எடுத்திருந்தாங்கன்னா ஓகேவா? கிளியரா? இதுல எதுவும் டவுட் இல்லை இல்லைங்களா? இதே எப்படி டெவலப் இன்கமா மாத்துறதுன்றதை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்களே என்ன பண்றீங்க, 3 கிட் போறீங்க, நீங்களே உங்களுடைய 3 ஐடி போறீங்க. ஏவும் நீங்க தான், பியும் நீங்க தான், சியும் நீங்க தான். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ஐடி, அதாவது 3500 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அந்த கிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10,500 கொடுத்து 3 ஐடி நீங்க போட்டுக்கலாம் உங்க நேம்லயே. ஏவும் நீங்க தான், பியும் நீங்க தான், சியும் நீங்க தான். இப்போ பி கீழே ஏற்கனவே 8 பேர் வந்தாங்களே, அதை இப்படி பிரிக்கிறோம், பி கீழே 4 பேர் கொண்டு வரோம், சி கீழே ஒரு 4 பேர் கொண்டு வரோம், ரெண்டு ரெண்டா பிரிச்சு போடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா பிரிச்சு போறோம். அப்போ டாப் ஐடி ஏக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 4 பேர் வந்திருக்காங்க, ரைட்ல 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ 4 ஜோடிக்கு 4000 கிடைச்சிருமா? ஏவோ வந்து உங்க ஐடி தான், அதுக்கு 4000 கிடைச்சிடும். இப்போ பி உடைய ஐடிக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்க, ரைட்ல 2 பேர் இருக்காங்க, 2 ஜோடிக்கு இங்க 2000 கிடைச்சிரும். ஓகேங்களா? பியும் உங்களுடைய ஐடி தான். சி பாத்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர், 2 ஜோடிக்கு 2000 கிடைச்சிரும். சியும் உங்க ஐடி தாங்க. இப்ப அமௌண்ட் கூட்டி பாருங்க, ஏ ஐடிக்கு 4000 கிடைச்சிருக்கு, பி ஐடிக்கு 2000 கிடைச்சிருக்கு, சி ஐடிக்கும் 2000 கிடைச்சிருக்கு. எல்லாமே உங்க ஐடி தான். ஸோ இப்போ உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 8000 ருபீஸ். ரொம்ப சிம்பிள்ங்க. மேலையும் அதே மாதிரி 8 பேர் தான் கொண்டு வந்திருக்கோம், அங்கே உங்களுடைய இன்கம் 4000 ருபீஸு, இங்கே அதே 8 பேர் தான், ஆனால் உங்களுடைய இன்கம் 8000 ருபீஸ். ஒரே வேலையை தான் செஞ்சுருக்கோம், ஆனால் இன்கம் டபுள் ஆகிறது தான் வந்து டெவலப் இன்கம் சொல்லிட்டு. இதை பற்றி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய இமீடியட் அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுதான் டெவலப் இன்கம். இன்னொரு வீடியோவில் நாம் டைமண்ட்னா என்ன, பிரசிடென்ட் டைமண்ட்னா என்ன, டபுள் டைமண்ட், அப்புறம் ட்ரிபிள் டைமண்ட், அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த இன்கம்லாம் நாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த இன்கம்லாம் எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு அந்த இது வந்து வீக்லி வீக்லி கட் ஆஃப் நம்ம சொல்லியிருக்கோம், எவ்ரி ஃப்ரைடே வந்து கட் ஆஃப். உதாரணத்துக்கு 1ஆம் தேதி வந்து ஃப்ரைடேன்னு வச்சுப்போம். அப்போது எனக்கு பேர் மேட்ச் ஆகி எனக்கு ஒரு 4000 கிடைக்குதுன்னு வச்சுங்க. எனக்கு இந்த 4000 எப்போ கிடைக்கணும்னா அடுத்த ஃப்ரைடே 8th அன்னைக்கு என்னுடைய வேலெட்டுக்கு இந்த அமௌண்ட் 4000 வந்துடும்.
நான் என்ன பண்ணலாம்னா இந்த வாலெட்டை யூஸ் பண்ணிட்டு நான் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அப்படி வேண்டாம் எனக்கு பணமா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெட்னஸ்டே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிச்சு உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? இப்படிதான் நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட், நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம்ன்றது இப்போதைக்கு நடைமுறையில் இல்லை, மேபி இந்த வருஷம் முடியும் போது லான்ச் பண்ற மாதிரி பிளான் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 3500 ருபீஸ் பர்ச்சேஸ் அட்வான்ஸ் பே பண்ணி இந்த பிசினஸ் குள்ள வரும்போது நமக்கு கம்பெனி 10,500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் தராங்க இல்லையா, ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பீரியட்குள்ள இந்த 10,500 ருபீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், டிஸ்கவுண்ட் வவுச்சர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர் இல்லை இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், கம்பெனி வந்து ரீசார்ஜ் பண்ணுற மெத்தடில் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் 100 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வவுச்சர் கொடுப்பாங்க, 500 ருபீஸ் நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிங்கன்னா 1,500 ருபீஸ் கிடைக்கும், 1,000 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,000 ருபீஸ் கிடைக்குன்ற மாதிரி ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி டைம்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் நம்மளுக்கு கீழே இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அப்படி பண்ணக்கூடிய வியாபாரத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரீபர்ச்சேஸ் இன்கமா கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம். ரைட், ஐந்தாவது வகையான வருமானம் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். அதாவது இந்த பிசினஸ் மூலமா நம்ம டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல் அச்சீவ் பண்ணுவோம், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், இந்த மாதிரி நிறைய லெவல் அச்சீவ் பண்ணும்போது கம்பெனி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களை இன்வைட் பண்ணி ஃபேமிலியோட இன்வைட் பண்ணி ஒரு 2,000 பேருக்கு முன்னாடி உங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பணத்துக்கு பணமும் கிடைக்கும், அதை தாண்டி சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமும் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் நம்ம இந்த ஆக்சஸ் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப்ஸ்ல இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு எலிஜிபிள் ஆயிருந்தோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம ஃப்ரீயாக ஃபாரின் டூர் போயிட்டு வந்துடலாங்க. இதுதான் ஐந்தாவது வகையான வருமானம். மை டியர் டீம் மெம்பர்ஸ், இது ஐந்து வகையான வருமானம். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இன்கம் எப்படி வருதுன்றத உங்களுடைய நோட்டை எடுத்து மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் வந்தால் உடனே உங்களை இமீடியட் அப்ளைன்னு கால் பண்ணி கேட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இன்கம்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் 3,500 பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ணி இந்த பிசினஸ் உள்ள வரும்போது என்னால மாசத்துக்கு ஒரு 2,40,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்றது கான்செப்ட். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க இந்த இன்கம் பிளான் போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வருஷத்துக்கு 2,80,000 சம்பாதிக்க முடியும், வெறும் 3,500 ருபீஸ் பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ணி மாசத்துக்கு 2,40,000 வருஷத்துக்கு 2,80,000 கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும், இது எப்படி இன்கம் வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க நோட் எடுத்துட்டு போட்டு போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க 4 பேருக்கு ஸ்ட்ராங்கா போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த இன்கம் பிளானை நீங்க மறுபடியும் நீங்க போட்டு பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டீம், ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.